எப்படி பார்த்தாலும் எடிட் பண்ண போறியா? வாங்க சும்மா நல்லா தான் இருந்துச்சு. என்ன நைட்டு 12 மணிக்கு சோபா போட்டு வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போட நல்லா இருந்திருக்கும். தூக்கம் தான் வந்தது பாதி பேருக்கு. நல்லா இருந்துச்சு படம். இல்லை நைட்டு 12 மணியே வச்சுங்க, 12 மணிக்கு சோபா போட்ட பின்ன தூக்கம் வராதா? அதெல்லாம் பயங்கரம். அதுக்காக தான் படத்துக்கு வந்தது. பின்ன படத்துக்கு வந்தது எல்லாம் தமிழ் பட கதை தான். அந்த ஜிராபிக்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நான் 12 மணின்னு பார்க்க வந்தது. நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் தமிழ் படத்தில் எடுத்தாலும் அந்த கதை தான், இந்த படத்தில் எடுத்தாலும் அதே கதை தான். கதை அதே கதை தான். அதான் இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம், நமக்கு மதிப்பு கொஞ்சம் கம்மி. அவ்வளோதான் வித்தியாசம். ஆ இருக்கும், ஆ கொடுத்துக்குறாங்க. வில்லன் அப்படியே விட்டுறதானே இதோட வேலை. உனக்கு 13 வருஷம் கழிச்சு பாருங்க, திருப்பி பாருங்க. வேஸ்ட்டு. லாஸ்ட்டு முக்கால் நேரம் தான் படம் சூப்பர். மற்ற படம் ரொம்ப ஸ்லோ, லென்த்து. ஆ விஷுவல் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோ படம். கிட்டத்தட்ட மணிரத்னம் படம் பார்த்தா எப்படி இருக்குங்க, நல்லா ஸ்லோ. கிளைமேக்ஸ்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆஹா, ஃபஸ்ட்டு பாட்டு அளவுக்கு இல்லை, ரொம்ப ஸ்லோ லென்த்து, ரொம்ப ஸ்லோ படம். கடைசி பாட்டு முக்கால் மணி நேரம் படம் சூப்பர். நல்லா இருந்துச்சு, போங்க எல்லாரும் பார்க்கலாம், போங்க. படம் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்தது, எல்லாமே பக்காவாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. 12 வருஷத்துக்கு ஒருத்த மாதிரி தரல. ஓகே, விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் பாட்டு நல்லா இருந்தது. இது வந்து நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. வேறு வேர்ல்டுக்கு போய் அதே சேம் அந்த வில்லன், அவ்வளோதான். விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆ பயங்கர லென்த்து. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எழுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் கொஞ்சம் எழுத்துட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த 12 மணிக்கு வந்ததில் பாதி பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவனை ரிவ்யூ மட்டும் போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு. படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. அதாவது ரொம்ப ஸ்லோவாக போகுது அது இதுன்ட்டு சொல்கிறான்னு, வேறு எப்படி தான் இந்த படம் போகும்னு தெரில. 3.5 மணி நேரம் படத்தை ஃபுல் ஸ்பீடில் போனால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். அதாவது இந்த கும்பல் கும்பலாக போயிட்டு அவனை தான் கமெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு, ரொம்ப எப்படி சொல்கிறது, அவனை தான் அந்த படத்தையே கெடுத்து விட்டுருவான்னு. எப்பவும் போல் நல்லாவே பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கேமரானு. படம் நல்லாவே இருக்குது, ஃபேமிலியோட கூட பார்க்கலாம், எந்த இதுவும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக படம் சான்ஸ் இல்லை. ஜேம்ஸ் கேமரானு நல்லா பண்ணியிருக்காரு, நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. சிஜி சூப்பராக இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிற படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டுக்கு ஏன் அந்த 10 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. சிஜி எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். லென்த்தி வந்து இப்போ இருக்க தான் செய்யும். அந்த எதுக்காக அந்த லென்த்தி அப்படின்னா, அந்த லென்த்திக்கான எதுவும் நம்ம இருக்குது, வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ ஒர்த்தான மூவி தான், எல்லாருமே பார்க்கலாம். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா போகுது, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்குது. கண்டிப்பாக செமையாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆமாம், ரொம்ப இல்லை. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. அண்ணனை கேட்டுங்க, நல்லா தூக்கம் பார்க்கலாம் ஜி. 4 மணி ஆச்சுல, தூக்கம் தான் வருது. ரிவ்யூ சொல்லலாம், இல்லை டைம் இல்லை, தூக்கமாக இருது. அப்படிலாம் ஃபீல் இல்லை, தூங்கிட்டேன். பாதி படம் பார்க்கலாம், முக்காவாசி தூங்கிட்டேன். வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் போகுது ப்ரோ, ஆனால் செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங். லென்த்துலாம் இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃப் பார்த்தா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. எஃபெக்ட் கோசமே பார்க்கலாண்ணா, கதை நல்லா இருக்குதா இல்லையோ, எஃபெக்ட் கோசம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டோட இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் இதில் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக, ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் நாங்கள் ரொம்ப பார்த்ததுனால செகண்ட் இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து நிறைய எதிர்பார்த்தோம், பட் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டுக்கான லீட் கொடுத்தது இன்னும் நல்லாயிருக்கு. படம் பார்க்க வரவங்க வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரையும் தமிழில் பார்க்காம இங்கிலீஷில் பார்த்தா நல்லாயிருக்கும். தமிழில் வந்து டப்பிங்லாம் வந்து நம்ம நார்மல் படம் மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த 3 ஹவர்ஸ்னால படம் வந்து ரொம்பவே அவங்களுக்கு போராக தான் இருக்கும். தமிழில் பார்க்காம இங்கிலீஷில் தான் பார்த்தீங்கன்னா லைக் போட்டார். அதான் ப்ரோ, தமிழ் டப்புன்னா நம்மளுக்கு அந்த போர் அடிக்கும். நார்மல் நம்ம ஸ்லாங் இந்த மாதிரி இது பண்ணி லைக் காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க, டப்பிங் வந்து பெருசாக இது பண்ணாமல் இருந்தாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எந்த இதுவும் தெரியாது. லைக் ஃபஸ்ட்டு பாட்டு தான் ப்ரோ, கண்டிப்பாக. இது எதனால இந்த பாட்டு வந்துட்டு லைக் அந்த பாட்டு வந்து அவதாரம் என்னன்றது இருந்துச்சு. இது ஃபுல்லாக வந்து த்ரோட்டு அந்த கதையிலே இருந்துச்சு ப்ரோ. இந்த கதைக்கு அதுக்கு இந்த எதுவுமே போகவே இல்லை, சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதாகாது, கண்டிப்பாக. தேங்க்யூ.